மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய கனிவான காலை வணக்கங்கள். அழகனும் அருணகிரியும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த திருப்புகழ் பாடல்களையும் அந்த பாடல்களுக்கான விளக்கங்களையும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் மாண்டார் எலும்பணியும் சடை என்று தொடங்குகின்ற பாடல் நமக்கு அமைகிறது. அந்த பாடலினுடைய வரி வடிவத்தை இப்பொழுது நாம் கண்டு கேட்போம். மாண்டார் எலும்பணியும் சடை ஆண்டார் இறைஞ்ச மொழிந்ததை வான் பூதலம் பவனம் கனல் புனலான வான் பூதமும் கரணங்களும் நான் போய் ஒடுங்க அடங்களும் மாய்ந்தால் விளங்குமதொன்றினை அருளாயேல் வேண்டாமை ஒன்றை அடைந்து உளம் மீண்ட ஆறி நின் சரணங்களில் வீழ்ந்து ஆவல் கொண்டு உருகும் அன்பினை உடையேனாய் வேந்தா கடம்பு புனைந்தருள் சேந்தா சரண் சரண் என்பது வீண் போமது ஒன்றல என்பதை உணராதோ. ஆண்டார் தலங்கள் அளந்திட நீண்டார் முகுந்தர் தடந்தனில் ஆண்டாவி துஞ்சி அது என்று முதலை வாயுற்று ஆங்கோர் சிலம்பு புலம்பிட ஞான்று ஊது துங்க சலஞ்சலம் ஆம் பூ முழங்கி அடங்கும் அளவில் நேசம் பூண்டாளி கொண்டு வனங்களில் ஏய்ந்தாள என்று வெறும் தனி போந்து ஓலம் என்று உதவும் புயல் மருகோனே பூம்பாளை எங்கும் மனம் கமல் தேங்காவில் நின்றதோர் குன்றவர் பூந்தோகை கொங்கை விரும்பிய பெருமாளே. வரி வடிவத்தை இப்பொழுது கேட்டோம், பார்த்தோம். அடுத்ததாக இசை வடிவத்திலே இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். மாண்டாரெலும் பணியோ சடை மாண்டாரெலும் பணியோ சடை ஆண்டாரிரஞ்ச மொழிந்தது வான் பூந்தலம் பவனங்கள் வான் பூந்தலம் பவனங்கள் போனலா இசை வடிவத்திலே கேட்ட இந்த பாடலினுடைய விளக்கம் மாண்டார் எலும்பணியும் சடை ஆண்டார் என்று சிவபெருமானை சொல்லி ஆரம்பிக்கின்றார். எலும்புகளை எல்லாம் அணிந்திருக்கின்ற சிவபெருமானுடைய கோலத்தை கொஞ்சம் காட்டுகின்றார். எதற்கு இந்த இடத்துல சிவபெருமானை காட்டுகிறார்? சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தவன் முருகப்பெருமான், அவர் இறைஞ்சுகின்றார். முருகா
அந்த பிரணவத்தினுடைய பொருளை எனக்கு கொஞ்சம் சொல்லுகின்றாயா என்று கேட்ட பொழுது இரஞ்ச என்ற அந்த வார்த்தை சொல்றார் இரஞ்சி கேட்ட பொழுது மொழிந்தார் முருகப்பெருமான் மொழிந்தார் அப்படி மொழிந்த அந்த கருத்தினை எனக்கு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனாலும் கூட நீ அதை சொன்னாலும் எனக்கு புரியுமோ புரியாதோ என்று அருணகிரிநாத பெருமான் சொல்றார் அப்படினா யோசிச்சு பாருங்க நமக்கெல்லாம் என்னதா புரிய போறது இந்த உபதேச மொழியானது எவ்வளவு பக்குவம் அடைந்தவர்களுக்கு சொல்ல வேண்டியது அதற்குரிய முறையிலே தானே அதனை முருகப்பெருமான் கூறுகின்றார் இதை அருணகிரிநாத பெருமான் இந்த உபதேச மொழியினுடைய அருமையை கொஞ்சம் உணர்த்துவது போல இந்த முதல் பகுதியை நமக்கு அமைத்து தந்தார் எப்படி இது புரியும் என்றால் வான் பூதலம் பவனம் கனல் புனல் இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல பஞ்சபூதங்கள் தான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாக இருக்கிற இந்த பஞ்சபூதங்களை தான் சொல்றார் இப்படி வான் பூதமும் கரணங்களும் அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்றது நான்கு அந்த கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அமைந்திருக்கின்ற இந்த அந்த கரணங்களும் இவை மட்டும் இல்ல நான் அப்படிங்கிற அகந்தை இந்த நான் போய் ஒடுங்க அடங்கினால்தான் இது விளங்கும் இந்த கருத்தை இந்த இடத்துல சொல்றார் மாய்ந்தால் விளங்கும் அது ஒன்றினை இப்படி நான் என்பது போய் அடங்கி மாய்ந்தால் அப்ப விளங்கக்கூடிய இந்த உபதேச கருத்துக்களை நீ எனக்கு அருளினா நன்றாகத்தான் இருக்கும் அப்படி நீ அதை அருளவில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த வேண்டாமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை கொடுத்து விடு என்று ரொம்ப நயம்பட கேட்கின்ற இந்த இறைவனிடத்து வேண்டுகோள் வைப்பதிலும் பல வகை இருக்கிறது இந்த மாதிரி சாமர்த்தியமா கேக்குறது ஒரு வகை நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டிருக்கிறதெல்லாம் நம்ம வேறு சில பாடல்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம் இப்போ நிறைய பெரிய விஷயம்லாம் நீ எனக்கு வேண்டாம் கொடுக்க வேண்டாம் இந்த வேண்டாமைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை மட்டும் கொடுத்துரு என்று இந்த அருணகிரிநாத பெருமான் கேட்குறாரு அப்படின்னா இந்த வேண்டாமைங்கிறத நான் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிருமா என்ன ஒன்னே ஒன்று தான் இந்த ஒன்றை பெற்றாலே போதும் தான் இந்த ஆனால் அது கிடைத்தால் எவ்வளவு பெரிய விஷயம் என்ன அவ்வளவுக்கு வெளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்றா இவர் ரொம்ப எளிமையா கிடைக்கிறது போல நம்ம கிட்ட இந்த வார்த்தையை சொல்றார் நமக்குமே அப்படிதான் தோணுது வேண்டாமையே வாங்கிக்கிட்டா போதும் அப்படின்னு வேண்டாம்னு நம்ம எங்க சொல்லுகின்றோம் இந்த வேண்டாமைங்கிற எண்ணம் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் அதை தான் இந்த இடத்துல நமக்கு உணர்த்துகின்றார் இது இவ்வாறு கேட்பது என்பது ஒரு சாமர்த்தியம் இந்த நான் உனக்கு நாலு பொருள் தரேன் நீ எனக்கு மூணு பொருள் கொடு என்ற அவையார் சொல்லுவார் இல்லையா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் மூணு பொருள் என்னது முத்தமிழையே கேக்குறா பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுக தூமணிய நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் நான் நாலு உனக்கு கொடுக்குறேன் நீ எனக்கு மூணு கொடு போதும் என்பது போல கேட்பது ஒரு நயம் அது போலதான் இவரும் சொல்றார் நீ பெரிய பெரிய விஷயமெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம் இந்த வேண்டாமையை மட்டும் கொடுத்து விடு என்பது போல இந்த அருணகிரிநாத பெருமான் இங்க கேட்கின்றார் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கிற அம்பலவான தேசிகர் ஒரு கலம்பகத்துல கேட்கிற போது மனம் வாக்கு காயம் இந்த மூணையும் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் நீ எனக்கு நான் மூணு கொடுத்துட்றேன் எனக்கு நீ ஒன்னே ஒன்று கொடுத்தா போதும் முக்தி மட்டும் கொடுத்துறேன் முக்தி ஒன்று கேட்டால் போதும் அப்படிங்கிற ஒன்று கொடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் மூணு கொடுக்குறேங்கிறார் இன்னொருத்தர் இருக்கிறார் ரொம்ப கவிராஜ பண்டரத்தார் சொல்றப்போ நீ அம்மைக்கு ஒரு பாதி கொடுத்த நான் அவ்வளோதான் கேட்கல அந்த பாதியில் ஒரு பாதியை எனக்கு கொடு அப்படிம்பாரு என்னது இது அப்படின்னு யோசித்தால் அப்புறம் தான் நமக்கு புரியுது பாதியில பாதி என்னது கால் கால்னா என்ன பாதம் எம்பெருமானே உன்னுடைய பாதத்தை கொடு அப்படிங்கறத எவ்வளவு நயம்பட கேட்கிற இதெல்லாம் ஒரு சில சாமர்த்தியமாக கேட்கின்ற வகை அந்த வகையிலே அருணகிரிநாத பெருமான் இப்பொழுது இங்கே இந்த பாடலிலே எப்படி கேட்கின்றார் எல்லாம் போய் மாய்ந்து ஒடுங்கி இருக்கின்ற நிலையில கிடைக்க போகிற அந்த உபதேசம் அப்ப விளங்க போற இந்த உபதேசம் எல்லாம் எனக்கு வேண்டாம் இந்த வேண்டாமை அப்படிங்கிறத மட்டும் கொடுத்து விடு வேண்டாமை ஒன்றை அடைந்து உளம் மீண்டு ஆறி நின் சரணங்களில் வீழ்ந்து ஆவல் கொண்டு உருகும் அன்பினை உடையேனாய் அப்படின்னு அந்த வேண்டாமை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அன்பு பெருகிவிடும்
உருகுகின்ற அன்பு கிடைக்கும். இப்படி இந்த உன்னிடத்து உன்னுடைய சரணங்களிலே விழுந்து உருகுகின்ற இந்த அன்பு மட்டும் எனக்கு கிடைத்து விட்டது என்றால் அப்ப நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? வேந்தா கடம்பு புனைந்தருள் சேந்தா சரண் சரண் என்று நான் உன்னை நான் போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பேனே. உன்னுடைய நாமத்தை நான் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருப்பேனே. இது எனக்கு வேண்டும் என்பதை நயம்பட கேட்கின்றார். ஆக இந்த நாமத்தை சொல்லுவதனுடைய சிறப்பு இந்த பாடலிலே அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்ப இறைவனே கந்தா முருகா கடம்பா கதிர்வேலா என்றெல்லாம் நம்ம எவ்வளவு மீண்டும் மீண்டும் இப்ப பக்தியிலே அப்படியே சிறந்து நிற்கின்றவர்கள் பலவாறு புகழ்வார்கள். அப்படி அப்படி இலக்கியங்களிலே புகழப்பட்டது ஒரு பக்கம் இருக்க, நம்ம நேர்ல கோவில்ல போய் பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் அப்படி பக்தி உருகி போய் முருகனை அழைக்கின்ற விதத்தை பார்க்கின்ற போது அவ்வளவு கண்ணீர் பெருக நிற்பார்கள். நக்கீரர் சொல்வார், ஆலமர் செல்வ ஆலமர் கடவுள் புதல்வ மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே வெற்றிவேல் போர் கொற்றவை சிறுவ இளையணி சிறப்பில் பழையோள் குளவி வானோர் வணங்குவில் தானே தலைவ மாலை மார்வ நூலறி பிளவ செறிவில் ஒருவ பொறுவிரல் வல்ல. எப்ப அப்படி விரித்து கொண்டே போவார். இதெல்லாம் இறைவனை அழைக்கின்ற விதம். இப்படி இறைவனுடைய நாமத்தை பலவாறு சொல்லுவது என்பது ஒரு நாளும் வீண் போகாது. அதைதான் இந்த பாடல்ல நமக்கு சொல்றாரு. இறைவன் நாமத்தை நாம திரும்பி 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 எவ்வளவு தடவை வேணாலும் சொல்லலாம். ஒவ்வொரு முறை சொல்லுவதற்கும் பலன் உண்டு. அவ்வாறு சொல்லுவது ஒரு நாளும் வீண் போகாது. சொல்றாரு, சரண் சரண் என்பது வீண் போமது ஒன்று அல்ல என்பதை உணராதோ. இது நிச்சயம் வீண் போகாதுங்கிறது எனக்கு அந்த உணர்த்தணும் நீ. அவ்வாறு உணர்த்தி விட்டால் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பேனே என்று அந்த முருகப்பெருமானிடத்து அவர் வேண்டுகோள் வைக்கின்ற போது இப்ப அந்த முருகப்பெருமானை வேறு வேறு விதத்திலே விழிக்கின்றார். யாரு அந்த முருகப்பெருமான்? அந்த திருமாலுக்கு மருகனாக இருப்பவன் இல்லையா, அதை கொஞ்சம் விரிவாகவே இங்க காட்டுகின்றார். எந்த விதத்திலே காட்டுகிறார்? அந்த முதலையினுடைய வாயிலே மாட்டிக்கொண்ட அந்த யானையை இந்த திருமால் எப்படி சக்கரத்தை விட்டு காப்பாற்றி நின்றாரோ அந்த கருத்தினை நமக்கு காட்டி அப்படிப்பட்ட திருமாலினுடைய மருகனே என்று சொல்ல வரார். ஆண்டார் தலங்கள் அளந்திட நீண்டார் முகுந்தர். ஏன்னா அவன் வாமன அவதாரத்திலே அப்படியே நீண்டு நின்று உலகத்தை அளந்த அந்த காட்சியையும் சொல்றார். தலங்கள் அளந்திட நீண்டார் முகுந்தர் தடந்தனில் ஆண்ட ஆவி துஞ்சியது என்று உதலை வாயுற்று. ஒரு தடத்திலே ஒரு குளத்திலே அப்படியே இறந்து விட்டதோ என்று நினைக்கின்ற அளவிற்கு அந்த முதலையினுடைய வாயிலே மாட்டிக்கொண்ட ஒரு சிலம்பு. சிலம்பு அப்படின்னு சொன்னா மலைதான். இங்கே அது மலை போன்று இருக்கின்ற யானையை காட்டுவது. ஆங்கோர் சிலம்பு புலம்பிட புலம்புகின்றதுங்கிற இதை வைத்துத்தான் இந்த சிலம்புனா இங்க யானை யானையை குறிப்பதுங்கிறது நமக்கு புரியுது. அப்ப அந்த இடத்துல அந்த நேரத்துல சங்கை ஊதிக்கொண்டிருந்த திருமால் ஞான்று ஊது துங்க சலஞ்சலம். சலஞ்சலம்னா சங்கு. அந்த பூ முழங்கி அடங்கு மலை ஊதிக்கொண்டிருந்த அந்த சங்கினுடைய சத்தம் அடங்கிறதுக்குள்ள வந்துட்டாராங்க. அந்த சங்கினுடைய சத்தம் அப்படியே நிக்கிறதுக்குள்ள இங்க நேசம் பூண்டு அப்படியே ரொம்ப அன்போடு ஆளிக்கொண்டு அப்படியே சக்கரத்தை தூக்கிட்டு வந்துட்டான். அது எங்க இருக்கிறவன்? வனங்களில் இருக்கின்ற அந்த திருமால். ஏன்னா திருமாலுக்குடைய இடம் வந்து முல்லை இல்லையா, முல்லை நிலத்து கடவுள் இல்லையா, காடு. அந்த காடும் காடு சார்ந்த இடம் வந்தா முல்லை. அந்த காடும் காடு சார்ந்த இடம் வந்தா முல்லை. அந்த முல்லை நிலத்து பெருமாள் திருமால் அத சொல்றாரு. வனங்களிலே இந்த ஆழ நின்று வெறும் தனி போந்து. ஆனா அங்கிருந்து வருகின்ற போது தனி போந்து திருமகள் எல்லாம் கூட்டிட்டு வரல, இவர் மட்டும் வேகமா வந்துட்டாரு. அப்படி தனி போந்து ஓலம் என்று உதவு. இதோ வந்துட்டேன், இதோ நான் உதவுகின்றேன், நீ பயப்படாதே அஞ்சாதே என்று ஓலம் என்று உதவுகின்ற புயல். இங்கேயும் புயல் என்கின்றார் திருமலை. அந்த புயல் மருகோனே பூம்பாளை எங்கும் மனம் கமல் தேங்காவில் நின்றதோர் குன்றவர் பூந்தோகை கொங்கை விரும்பிய பெருமாளே என்று வள்ளி வள்ளியம்மையை சொல்றார். அங்க தென்னம் பாளைகள் அந்த தேங்காய் அந்த சோலை தென்னம் பாளைகள் நிறைந்த தென்னம் சோலையிலே குன்றவர்கள் எல்லாம் வளர்த்த பூந்தோகையாகிய வள்ளியம் பிராட்டியை விரும்பிய பெருமாளே அந்த முருகப்பெருமானை சொல்லி எப்படி அந்த திருமாலானவன்
விரைந்து வந்து அந்த யானைக்கு அருள் செய்தானோ அந்த அந்த யானை அழைத்ததும் வந்தது போல நாமம் முருகப்பெருமானை பலவாறு நாமங்கள் சொல்லி அழைக்கின்ற போது விரைந்து வந்து முருகப்பெருமான் நமக்கு அருளை தருவான் அன்பை பொழிவான் என்கின்ற அந்த கருத்தினை இந்த பாடலை வைக்கின்றார். வேண்டாமை ஒன்றை அடைந்து உளமேண்டு ஆறின் என் சரணங்களில் வீழ்ந்து ஆவல் கொண்டு உருகும் அன்பினை உடையேனாய் நான் சரண் சரண் என்று உன்னுடைய நாமத்தை சொல்வது வீண் போமது ஒன்று அல்ல என்பதை நான் உணர வேண்டும் என்ற அந்த கருத்தினை அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலிலே காட்டி நாமத்தினுடைய சிறப்பையும் சொல்லுகின்றார். முருகனை பலவாறு விழித்து நாம் அழைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தும் இந்த பாடலிலே அமைந்திருக்கின்றது. கனல் போனலா சேந்த
இந்த வகையிலே ஒரு பொதுவாக அமைந்த இந்த பாடலின் வழி முருகப்பெருமானுடைய நாமத்தை மீண்டும் மீண்டும் நாம் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த கருத்தினை அருணகிரிநாதர் புலப்படுத்திய வகையிலே நாமும் பின்பற்றுவோம் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து மற்றொரு நாள் மீண்டும் மற்றொரு திருப்புகழ் பாடலின் வழி உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.